என்ன கேக்குறாங்கன்னா, சபைகளில் ஒரு டீம் ஒர்க்காக செயல்படக்கூடியவங்க அல்லது வந்து ஒரு கம்பெனியோ அல்லது பொதுவான இடங்களில் அல்லது குடும்பத்தலையோ ஒரு கூட்டாக செயல்படக்கூடிய பெண்கள், பெண்களோ ஆண்களோ, அவங்க பெண்கள் சொன்னால் கூட ஆண்களாக இருந்தாலும் சரி, அப்படி இருக்கக்கூடிய சபையில் ஒரு இரண்டு பேருக்கு மத்தியில் மனக்கசப்பு வருது. அது மற்றவங்களுக்கு அது தெரியுது. தெரியும் போது இது சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வழிமுறை பண்ணலாமா, இது மார்க்கத்தில் உள்ளதாக நம்ம கண்டுக்காமல் விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது மாதிரியாக உலகத்தில் வாழும்போது நாம் எல்லா காலமும் நல்லா அழகாக போயிட்டு கூடியிருந்து சில நேரங்களில் சில விஷயங்களில் மனிதர்களுக்கு மத்தியில் மனச்சங்கடங்கள் ஏற்படும். ஏற்படக்கூடிய சூழல் வந்தால் அந்த சில சூழல்கள் வந்து தன்னாலே அவங்க சரியாகி கொள்வாங்கன்னு சில விஷயங்கள் இருக்கும். அதில் போய் நம்ம நினைஞ்சிடக்கூடாது, முயற்சி பண்ணுகிறேன் என்ற பேரில் வந்து அதை பெருசாக்கிடக்கூடாது. அப்படி ஆயிடும், அவங்க பாட்டுக்கு ரெண்டு பேரும் பேசாமல் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சு விடுவாங்க, பேசிக்கிடுவாங்க. அது அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் உள்ள முறைகளாக இருந்தால் அவங்கள அப்படியே விடுவது சிறந்தது, அவங்கள சேருவாங்கன்னு விட்டுடலாம். அது அல்லாமல் இல்லை, இவங்களை வந்து சேர்த்து இது பிரிவினை அதிகமாகிட்டே போகும், மனக்கசப்பு அதிகமாக ஆகிட்டு போகும்னு சொன்னால் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளை எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைசல் கத்தாப் அல்லது யுஸ்லிக் பைலனாஸ், பொய்யன் இல்லை, இரண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துகிறவன் பொய்யன் கிடையாது அப்படின்னாங்க. ஒரு ரெண்டு பேர் சண்டைக்கிட்டுக்கிட்டாங்க. அப்போது நல்ல மனிதர்களாக இருந்தால் என்ன செய்யணும்னா, ஒருத்தர்கிட்ட போய் சொல்லணும், இவா உன்னை பற்றி அவன் என்ன மாதிரி நினைக்கிறான், ஒரே எப்போ வந்தாலும் வந்து உன்னுடைய பேரை தான் சொல்கிறான், எப்போ வந்தாலும் நல்ல உயிருக்கு உயிராக பழகக்கூடிய நண்பன், ஏதோ ஒரு சின்ன கோபத்தில் இருக்கிறான்னு சொல்லி ஒரு பொய்யா அவன் சொல்லியிருக்க மாட்டான். அவன் வந்து நம்மளை திட்டி தான் இருப்பான், அவன் இருக்கானே அவனால் ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை போய் அப்படியே நம்ம ஆளுக்கு நினைச்சுவாங்கன்னு அதை கூடுதலாக சேர்த்து அவன் தலைவலி தான் சொல்லியிருப்பான், அவன் தலையே உடையுது சின்ன பண்ணமா பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சேர்த்து விடுவான். இதெல்லாம் இருக்குது. அப்படி சொல்லாமல் அவன் வந்து ரொம்ப அவங்கள்ட்ட பேசாமல் இருந்து ஒரே பேசாததுனால எனக்கு தலைவலி வருது இப்படின்னு சொல்லி இப்படி சொன்னால் லைசலான்னு சொன்னாங்க, அவன் வந்து லைசல் கத்தாகும், அவன் பொய்யும் கிடையாது, அவன் வந்து ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை தானே ஏற்படுத்துகிறான், இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் லைசலான்னு சொன்னாங்க. இருவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அப்போ இணக்கத்தை ஏற்படுத்துறங்கிறது ஒரு முறை இருக்க தான் செய்யுது, இணக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யணும். லைசலான்னு காலத்தில் உமர் அலி இல்லாவுக்கும் அபுபக்கர் சித்திக் அலி இல்லாவும் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான், சகாபாக்களாக இருந்தாலும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்து செயல்பட்டவங்க, அதில் கொஞ்சம் அதிகபட்சமாக ஏதோ பேசிட்டாங்க கொடுத்துருது. ஆனால் அபுபக்கர் சித்திக்கு போய் முதல்ல அல்லாவுடைய தூதர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி உமர் இடத்துல பேசினேன், அப்புறம் நான் தான் தவறாக பேசிட்டேங்கிறத உமர்கிட்ட போய் நான் சொன்னேன், அவர் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னவுடனே ரசூலில் என்ன பண்ணாங்கன்னா, உமர் அலி அல்லாஹு அவங்களுக்கு உபதேசங்கள்லாம் சொல்கிறாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு உதவியாக இருந்தவரை நீங்கள் எப்படி கோவிக்கலாம் என்று உபதேசம் சொல்லி அதை இணக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ ஒருவருடைய நல்ல சிறப்புகளை சொல்லணுங்கிறத விளங்குது. என்ன விளங்குது, எல்லா மனிதனுடைய நல்ல குணம் இருக்கும்ல, ஒருத்தர் தப்பாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் எல்லாம் சரியாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அவர்களிடத்தில் நல்ல குணங்கள் நிறைய இருக்கும். நல்ல குணங்கள் சொல்லி பாருங்க, எப்படி செயல்படுற ஆள், உடனே ஓடி போவார், உடனே ஃபோன் அடிக்க சொன்னால் ஃபோன் அடிக்குவார், எல்லா கிளைகளுக்கும் ஃபோன் அடிப்பார், ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் அப்படி ரொம்ப ஆர்வமாக செயல்படுவார், ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கோபத்தில் இருக்கா, இதுக்கு போட்டுக்கிட்டு என்னப்பா நீ இப்போ பேசாமல் இருக்கிற அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்று சேர்த்து விட்டுட்டேன்னு சொன்னால் அந்த 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 நேரத்தில் சேர்த்து விட்டேன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ரொம்ப நட்பாகிடுவாங்க. அப்படியே உங்க கண்டுக்காமல் விட்டுட்டேன்னா வாடி பிரிவினை ஆகி பிரிவினை ஆகி அப்புறம் நல்லதெல்லாம் கெட்டதாகிடும். அப்படி தானே?
அதாவது கால் பட்டா கூட்டம் கைப்பட்டா கூட்டம்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். மருமக உடைச்சா மண்சட்டி, மாமியார் உடைச்சா பொன்சட்டி அப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா. சட்டி என்னமோ ஒரே சட்டி தான், ஆளுக்கு நேரத்துக்கு தந்தாலும் பாத்தி என்ன செஞ்சிருவாங்க அது சொல்லிடுவாங்க. அப்ப அந்த நிலையெல்லாம் மாறாமல் முடிந்த அளவுக்கு இணக்கத்தை ஏற்படுத்துறது என்பது ரசுல்லா காலத்துல உள்ள விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, அதை செய்யணும். சில விஷயங்கள் இணக்கத்தை ஏற்படுத்தாமல் அவர்களே புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு நிலை இருந்தால் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அதை பப்ளிக் பண்ணி மற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லி அதை வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அப்படி அந்த மாதிரி இல்லாமல் அதை இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணியை செய்யணும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, உங்கள்கிட்ட ஒரு செய்தி வருது, ஒரு பாசிக்கு வந்து ஒரு செய்தியை கொண்டு வருவானேனால் பத்த பையனும் அதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனை சார்ந்த விஷயங்கள்ல இது இந்த விஷயத்துக்கு ஒரு அதிகாரம் படைத்தவங்க இருந்தார்கள், ஆனால் அந்த அதிகாரம் படைத்தவங்க போய் அதை சொல்லணும், இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி போகுது, ரெண்டு பசங்களும் நல்ல செயல்படக்கூடிய பசங்க, கொஞ்சம் மனக்கசப்பா இருக்கிறாங்க, நீங்க என்னன்னு பாருங்க, தலைவரை செயலாளர் என்னன்னு பாருங்க. உதாரணத்துக்கு நிர்வாகத்துக்குன்னா இப்படி சொல்றேன், குடும்பமாக இருந்தால் தாபனார்த்தியோ தாயார்த்தியோ போய் அம்மா என்னன்னு பாருங்க, அண்ணன் தம்பியும் ஒரே பிரச்சனையா இருக்குது. இப்படி யார்கிட்ட அதிகாரம் இருக்கிறதோ அவர்களிடத்திலே கொண்டு செல்லுங்கள், அவங்க ஆய்வு செய்கிறவர்கள் அதை ஆய்வு செய்வார்கள், அவங்க அதை கரெக்டாக அனுபவ ரீதியாக நினைச்சுவாங்க, முடிவு எடுத்து அதை செயல்படுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு பிரச்சனையை யாரிடம் கொண்டு சென்றால் அந்த பிரச்சனை இலகுவாக்கப்படுமோ, பெரும்பாலும் 99% இலகுவாக்கப்படாது, அதை விளக்கிடணும். பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன, இலகுவாக்கப்படாமல் போறதுதான் முக்காவசி. கம்மியான அளவு தான் நினைச்சுவாங்க, ரொம்ப உண்மையிலே நேசம் வச்சு உண்மையிலே ரொம்ப இது வந்து ஒற்றுமையாக அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு ஜமாத்தில் உடைவதற்கும் காரணம் அதுதான், ஜமாத்துகள் பிரியதில்லை. அதுக்கு காரணம் என்ன, அவங்க அந்த இணக்கத்தை ஏற்படுத்தணும் நல்லா சொல்லுவாங்க, நம்பிக்கை கொண்டவர் இருவர் ஒருவருக்குள்ள சண்டையிட்டு கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்க, அவங்க அல்லாஹ்வுடைய வழியை நோக்கி வருவதற்கு முயற்சி பண்ணுங்க நல்லா சொல்றானே. இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தான் முயற்சி பண்ணுறோம், ஆனால் இணக்கம் ஏற்பட்டுச்சா கிடையாது. அதை மீறிய ஒரு இணக்கமாக நாம் உண்மையிலே இறையச்சவாதிகளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த உணர்வுகளோடு இணக்கத்தை சேர்ந்தால் அந்த பிரச்சனைகள் என்ன செய்யாது வராது, அதை செய்யதான் செய்யணும்.